ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல்ஸ். இந்த ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபலை ரெண்டு பேர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா, ஜிஹெச் ஹார்டி, இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். அடுத்தது டபிள்யூ வெயின்பர்க், இவர் ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஃபிசிஷியன். இவங்க ரெண்டு பேரால் ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டது தான் இந்த ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல். 1908 இந்த ரெண்டு சயின்டிஸ்ட்டும் தனித்தனியே இந்த பிரின்சிபல்ஸை சொன்னாலும் கூட ரெண்டு பேர் சொன்னதும் ஒரே மாதிரி கருத்தை தான் வலியுறுத்துச்சு. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, இதை ஒன்றா சேர்த்து ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல்னு பெயரிட்டாங்க. சரி, இந்த ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு பாப்புலேஷனில் எவல்யூஷன் நடக்கலை, எவல்யூஷனரி ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா, அதை தான் ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. அந்த எவல்யூஷனரி ப்ராசஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, ஒரு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய அலிலிக் ஃப்ரீக்குவன்சி கான்ஸ்டண்டாக இருக்குது, நிலையாக இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் நடைபெறலை. ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகும்போது கூட, ஒரு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய அல்லீல்ஸ் எந்த ஒரு மாற்றம் அடையாமல் இருக்குது அப்படின்னா, அங்கே எவல்யூஷனரி ப்ராசஸ் நடக்காது. சரி, இந்த அல்லீல்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் சேம் ஜீன்ஸ் ஆர் கால்டு அல்லீல்ஸ் சொல்லி படிச்சிருக்கிறோம். இந்த ஜீனில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை, தொடர்ச்சியாக ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகும் பொழுது கூட, அந்த ஜீனில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை அப்படின்னா, அங்கே எவல்யூஷனரி ப்ராசஸ் வந்து நடைபெறாது. அதை தான் இந்த ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல்ஸில் சொல்ல வராங்க. இந்த ஹார்டி வெயின்பர்க் ஈக்குலிபிரியம் அல்லது பிரின்சிபல்ஸ் வந்து நடைபெறுறதுக்கு 5 ஃபேக்டர்ஸ் வந்து தேவைப்படுது. அப்படி இருந்தால் தான் இந்த ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் சொன்னாங்கல்ல, அந்த ஈக்குலிபிரியம் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா எவல்யூஷனரி ப்ராசஸ் வந்து நடைபெறும். அப்போ எவல்யூஷனரி ப்ராசஸ் வந்து நடைபெறக்கூடாது, அதான் அவங்க சொல்ல வராங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், நோ மியூட்டேஷன். மியூட்டேஷன் நடைபெறக்கூடாது. மியூட்டேஷன் அப்படின்னு என்னது? திடீர் மாற்றங்கள். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திடீர் மாற்றங்கள் எங்கே நடைபெறும்? ஜீனில் ஏற்படும். ஜீனில் மாற்றம் ஏற்பட்டால் அது மாற்றம் அடைந்த ஜீன் புதிய பண்புகளை பெற்று இருக்கும். அது மாதிரி எதுவுமே நடைபெறக்கூடாது. இந்த மாதிரி திடீர் மாற்றம் நடைபெற்றால் என்ன ஆகும்? ஜீன் டியூப்ளிகேட் ஆகும், அல்லது ஒரு ஜீன் டெலீட் கூட ஆகும். இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸுமே நடைபெறக்கூடாது. அப்படி இருந்தால் தான் எவல்யூஷனரி ப்ராசஸ் வந்து நடைபெறாது. ரெண்டாவது, நோ ஜீன் ஃப்ளோ. ஜீன் ஃப்ளோ வந்து இருக்கக்கூடாது. ஜீன் ஃப்ளோ அப்படின்னா என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பாப்புலேஷன் டு அனதர் பாப்புலேஷன். அதாவது ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் மற்றொரு பாப்புலேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஜீன் ஃப்ளோ. இங்கே ஜீன் ஃப்ளோ வந்து நடைபெறக்கூடாது. அதாவது இமிகிரேஷன் வந்து நடைபெறக்கூடாது. அதாவது வேறு ஒரு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய கேமீட் இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் வந்து மிக்ஸ் ஆகக்கூடாது. இன்னொன்று, எமிகிரேஷன், இந்த பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய கேமீட் மற்றொரு பாப்புலேஷனுக்கு போகக்கூடாது. அப்படி போகாமல் இருக்குது அப்படின்னா, அங்கே எவல்யூஷனரி ப்ராசஸ் வந்து நடைபெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் ஜீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஜீன் ஃப்ளோ வந்து நடைபெறக்கூடாது. மூணாவது, நோ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு என்னது? ஒரு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய அலீலிக் ஃப்ரீக்குவன்சி மாற்றம் அடையும், சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகும்னா, ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன், ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு அந்த ஜீன் ஃப்ரீக்குவன்சி மாற்றம் அடையும்னு சொல்கிறாங்க. பை சான்ஸ் இந்த மாதிரி நடைபெற்றால் அதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் எதுவுமே நடைபெறக்கூடாது. நாலாவது, ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். இங்கே ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் நடைபெறக்கூடாது. பொதுவாகவே ரீகாம்பினேஷன் எப்போ நடைபெறும்னா, கேமெட்டோஜெனிசிஸ் ப்ராசஸில் தான் நடைபெறும். கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னது, கேமிட் உருவாகக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் கேமெட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்ம் உருவாகுது, ஓவம் உருவாகுது, அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் கேமெட்டோஜெனிசிஸ். அப்போ என்ன நடைபெறும்னா, ரீகாம்பினேஷன் வந்து நடைபெறும். அதன் விளைவாக என்ன நடக்கும்? வேரியேஷன் ஏற்படும். அது மாதிரி இங்கே நடைபெறக்கூடாது. அடுத்தது அஞ்சாவது, நோ நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இயற்கை தேர்வு எதுவும் நடைபெறக்கூடாது. நேச்சுரல் செலெக்ஷன் மூலமாக ஆர்கனிசத்தில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும், ஜீனில் பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரி எதுவும் நடைபெறாமல் இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொன்ன 5 ஃபேக்டர் தான்
எதுவுமே நடைபெறாமல் இருந்துச்சுன்னா எவல்யூஷன் எதுவுமே நடைபெறாது. இந்த ஃபைவ் ஃபேக்டர் எதுவுமே நடைபெறலை அப்படின்னா எவல்யூஷனரி ப்ராசஸ் எதுவுமே நடைபெறாது. அதுதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆர்டி வெயின்பர்க் பிரின்சிபல்ஸில் சொல்ல வராங்க. ஃபைவ் ஃபேக்டர் என்னது? நோ மியூட்டேஷன், மியூட்டேஷன் நடைபெறக்கூடாது. நோ ஜீன் ஃப்ளோ, ஜீன் ஃப்ளோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு பாப்புலேஷன்லேருந்து இன்னொரு பாப்புலேஷனுக்கும், இன்னொரு பாப்புலேஷன்லேருந்து இந்த பாப்புலேஷனுக்கும் ஜீன் ஃப்ளோ வந்து நடைபெறக்கூடாது. மூணாவதா நோ ஜெனிட்டிக் ட்ரிஃப்ட், நாலாவதா நோ ஜெனிட்டிக் ரீகாம்பினேஷன், அஞ்சாவதா நோ நேச்சுரல் செலெக்ஷன். இந்த ஆர்டி வெயின்பர்க் ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி கியூ ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று. இதனுடைய கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று வரணும், அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து சமமாக இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளாக எப்படி சொல்லுவாங்கன்னா பி ப்ளஸ் க்யூ ஈக்குவல் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய பி எதை சொல்ல வருது அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி ஆஃப் டாமினன்ட் அல்லீல்ஸ் இன் அ பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய டாமினன்ட் அல்லீல்ஸோடைய ஃப்ரீக்குவென்சி தான் சொல்லுது. உதாரணத்துக்கு கேபிட்டலே கேபிட்டலே இது என்ன சொல்லுவாங்கன்னா அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அல்லீல்ஸ்னா டாமினன்ட் அல்லீல்ஸ். அடுத்ததாக க்யூ எதை டெபிட் பண்ணுது சொல்ல வருது அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ரெசசிவ் அல்லீல்ஸ் இன் அ பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ரெசசிவ் அல்லீல்ஸை குறிக்கக்கூடியது தான் இந்த க்யூ அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ அப்படிங்கிறது என்னென்னா ரெசசிவ் அல்லீல்ஸ். சரி, இந்த பி ஸ்கொயர் அப்படின்னு என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் இண்டிவிஜுவல். ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் இண்டிவிஜுவலுடைய பர்சன்டேஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் இண்டிவிஜுவல் அப்படின்னா கேபிட்டலே கேபிட்டலே அந்த அல்லீல்ஸ் இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் இண்டிவிஜுவல். அதனுடைய பர்சன்டேஜை டினோட் பண்ணுறது தான் இந்த பி ஸ்கொயர். க்யூ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் இண்டிவிஜுவலோடைய பர்சன்டேஜை டினோட் பண்ணுறது தான் இந்த க்யூ ஸ்கொயர். எக்ஸாம்பிள்ஸ் ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ இருக்கக்கூடிய அல்லீல்ஸ் கொண்ட இண்டிவிஜுவல்ஸை அதனுடைய பர்சன்டேஜை டினோட் பண்ணக்கூடியது தான் இந்த க்யூ ஸ்கொயர். அதுதான் டூ பி க்யூ அப்படின்னா என்னது? பர்சன்டேஜ் ஆஃப் எட்ரோசைக்கஸ் இண்டிவிஜுவல். எட்ரோசைக்கஸ் இண்டிவிஜுவல்ஸ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அது என்ன சொல்லுவாங்கன்னா எட்ரோசைக்கஸ் மோர் தென் ஒன் காம்பினேஷன்ஸ் இருக்கு. அதில் ஒரு கேபிட்டல் ஏ இருக்குது, ஒரு ஸ்மால் ஏ இருக்குது. அப்போ அது என்ன சொல்லுவாங்க? எட்ரோசைக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அல்லீல் சொல்ல இண்டிவிஜுவல்ஸோடைய பர்சன்டேஜ் டீநோட் பண்ணுறது தான் இந்த டூ பி க்யூ அப்படிங்கக்கூடியது. இந்த சம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஹோமோசைக்கஸ் டாமினன்ட், ஹோமோசைக்கஸ் ரெசசிவ், எட்ரோசைக்கஸ் எல்லா அல்லீலிக் ஃப்ரீக்குவன்ஸோடைய அந்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒன்று அப்படிங்கக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கணும். அதுதான் பி ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஜீன் ஃப்ரீக்குவென்சி ஒன்று அப்படிங்கிறது எப்போ மெயின்டைன் ஆகும் அப்படின்னா ஒரு பாப்புலேஷனில் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷனுக்கு போகும்போது கூட அதனுடைய அல்லீலிக் ஃப்ரீக்குவென்சி சேமாக இருக்குது, கான்ஸ்டண்டாக இருக்குது அப்படின்னா அப்போ தான் அந்த அல்லீலிக் ஃப்ரீக்குவென்சி ஒன்று அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணும். அதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்சன்ஸ் ஆஃப் ஜீன் ஃப்ளோ, ஜீன் ஃப்ளோ நடைபெறக்கூடாது, மியூட்டேஷன் நடைபெறக்கூடாது, ஜெனிட்டிக் ட்ரிஃப்ட் நடைபெறக்கூடாது, ரீகாம்பினேஷன் நடைபெறக்கூடாது, நேச்சுரல் செலெக்ஷன் நடைபெறக்கூடாது. அப்போ தான் இங்கே எந்த ஒரு வேரியேஷனும் ஏற்படாது, எவல்யூஷனல் ப்ராசஸ் வந்து நடைபெறாது. அப்படி எவல்யூஷனல் ப்ராசஸ் நடைபெறாமல் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அந்த ஆர்என்எஸ்எம் அந்த ஜீன் ஃப்ரீக்குவென்சியை மெயின்டைன் பண்ணது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குது அப்படின்னா அதுதான் ஆர்டி வெயின்பர்க் பிரின்சிபல்ஸில் சொல்ல வராங்க. தேங்க்யூ.